ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கேன் ஸ்பாட் இது உங்கள் அருண் இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லாத நூப் லாபி ட்ரிக்ஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் நியூ லாபி ட்ரிக்ஸ் எப்படி நம்ம போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நார்மலாகவே நம்ம வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிளேயர்ஸ்லாம் ஹை லெவல் பிளேயர்ஸ் வருவாங்க ஆர்பி பிளேயர்ஸ் அதிகமாக இருக்கிறவங்க அது மாதிரி நம்ம ஏஸில் விளாட்றோம்னா ஏஸ் பிளேயர்ஸ் கான்கோர் பிளேயர்ஸ்லாம் வருவாங்க இப்போ வந்து நம்ம ஏசில் விளையாடம்போது எப்படி பிளாட்டினம் வர வைக்கிறேன்னு நான் காமிக்க போகிறேன் இதில் வந்து ஹார்ட் ட்ராப் ஸ்லோ ட்ரா ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னு இருக்கல இதில் வந்து நீங்கள் ஸ்லோ அண்ட் ஸ்டடியை செட் பண்ணிட்டு ஹார்ட் ட்ராப்லேருந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடி செட் பண்ணிட்டு எனேபிள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க இப்படி சேவ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ அண்ட் ஸ்டெடின்னா எல்லாம் பதுங்கி விளாடுற ஆள் தான் வருவாங்க அதனால உங்களுக்கு வந்து பெரிய பெரிய லெவல் பிளேயர்ஸ் யாருமே வரமாட்டாங்க அதனால நீங்கள் ஈஸியாக வந்து அந்த மேட்சஸ்லாம் நீங்கள் சிக்கன் டின்னர் போடலாம் இது வந்து உங்களுக்கு ரேங்க் புஷ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நம்ம வந்து நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரிக் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு சர்வர் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த சர்வர் செலெக்ஷனில் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து ஏசியா சர்வர் இந்த ஏசியா சர்வரை நான் ஒவ்வொரு சர்வராக மாற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னா நான் கேஆர்ஜிபி மிடில் ஈஸ்ட்டு நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா இந்த மாதிரி கண்ணா அப்படின்னான்னு மாற்றி சேவ் பண்ணிட்டு லாபியில் ஒரு எமோட் போடுறது இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும் பார்த்துக்கிட்டு திரும்ப நம்ம ஏ சர்வரே சே ஏசியா சர்வரே சேவ் பண்ணிக்கணும் அப்படி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நூ பிளாபி தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ட்ரிக்ஸ் மாதிரி ஒரு கிளிச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா வந்து அந்த சர்வர் மாற்றுறது மூலியமாக வந்து அந்த பப்ஜி வந்து அல்காரிதம் வந்து ப்ராப்ளம் ஆகிட்டு நமக்கு வந்து நூபிளாவியை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி நிறையா வந்து ஸ்ட்ரீமர்ஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு தான் அவங்க வந்து நூபிளாவியை தேர்ந்தெடுத்து பேண்டா எல்லாம் இருபத்தஞ்சு கில் போடுறாரு இது வந்து அடுத்த ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரிக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ரெண்டு பேர் ஏசில் இருக்கணும் அதேமாதிரி நம்ம டீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேர் வந்து சில்வர் கோல்ட் பிளாட்டினம் இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட டயருக்கு ஏற்ற மாதிரி தான் எனிமிஸ் சொல்லுவாங்க இப்போ வந்து என் ஃப்ரெண்டு வந்து பிளாட்டினம் டயர் இருக்காரு நான் வந்து ஏசில் இருக்கேன் அப்படின்னா ரெண்டு பேர் டீமில் பிளாட்டினம் டயர் இருக்கணும் பிளாட்டினம் பிளாட்டினர் கீழே டைமண்ட் அந்த மாதிரி இருந்தால் கூட நமக்கு வந்து ரேங்கு கம்மியாக உள்ள இவங்க மண்ணு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம மேட்ச் போடுறதுக்கு முன்னாடியே சவுத் அமெரிக்கா சர்வர் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிட்டு கேமுக்கு உள்ளே வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ளே பண்ணிவிட்டு எப்படின்னா போயிட்டு லேண்ட் ஆகிட்டு வெளியில் வந்துட்டு திரும்ப ஏ செருவ ஏசிய ஏ மாற்றி விளாட்ணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு புது ட்ரிக்கு இந்த ட்ரிக்கு பண்ணுறதுனால என்னாகும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு ரெண்டு ரெண்டு நிமிஷம் விளாட்றதுனால அந்த அல்காவிதம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு நமக்கு வந்து நியூ பிளாபியை கொடுத்துரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறையா ஸ்ட்ரீமர்ஸ் வந்து தனியாக விளாடுவாங்கள்ல அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஒம்போதுலேருந்து பன்னெண்டு மணி ராத்திரி ஸ்ட்ரீமர் பண் ஸ்ட்ரீமிங் வந்து ராத்திரி வந்து ஊர்ந்த நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து ஸ்ட்ரீமிங் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியாகவே எனமிஸ் வந்து சிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் அவங்களாம் வந்து ஈஸியாக கீழ் பண்ண முடியுது நியூ பிளாபிபி கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன எல்லா ட்ரேமே பயன்படுத்தி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது கன்ஃபார்ம் ஒர்க் ஆகும் நான் டெஸ்ட் பண்ணிவிட்டேன் நீங்களும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் உங்களை அடுத்த வழியில் சந்திக்கிறேன் இது உங்கள் தமிழ் ஸ்பாட்